Hey ladies, நீங்க பார்த்து கொண்டே பதி பேரேட் பாய் சோஷன் தமிழ் ஸோ நம்ம சேனலில் நீ பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கடந்தாங்க. ஸோ எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா டாப் ஃபைவ் பெஸ்ட் பிளேடர்ஸ் ஊ டிடன் கம் ஃப்ரம் பேப்ளேட் பஸ் எவல்யூஷன் டு டர்போ. ஸோ இதை பார்த்தாங்க. ஸோ நம்ம கால போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்து கொண்டே பதி பேரேட் பாய் சோஷன் தமிழ் ஸோ நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே பெல் ஐகானையும் ஆல்சோ செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய லிஸ்ட்டில் ஃபிஃப்த் பிளேஸ் பிடிச்சிருக்கான். அந்த ஒரு வேறலான பிளேடர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஜோஷோ பேர்ன்ஸ் தான் கைஸ். ஸோ ஜோஷோ பேர்ன்ஸ் நான் ஏன் ஃபிஃப்த் பிளேஸில் வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பேப்ளேட் பஸ் எவல்யூஷனில் ஒரு பிக் ஃபைவ் பிளேடர் கைஸ். ஸோ அதுக்காமட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேப்ளேட் பஸ் எவல்யூஷனில் மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்துட்டு வந்திருப்பாரு. ஸோ அதுக்காமட்டு பேப்ளேட் பஸ் எவல்யூஷனுக்காமட்டு எந்த விஷயமே வந்துட்டு இவர் வந்துட்டு காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இவர் வந்துட்டு ஒரு பிக் ஃபைவ் பிளேடர் இல்லையா. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இவர் வந்துட்டு ஃபிஃப்த் பிளேஸில் வந்துட்டு வச்சிருக்காங்க கைஸ். ஸோ ராமையா ஒரு பவர்ஃபுல்லான பிளேடர் கைஸ். ஸோ இவருடைய பே பார்த்திங்க அப்படின்னா பிளாஸ்ட் ஜீனியஸ். ஸோ இதுவுமே ஒரு அல்டிமேட்டான பேகஸ் பட் ஆனால் இவர் வந்துட்டு பேப்ளேட் பஸ் எவல்யூஷன் கம்மியாக எந்த ஒரு சினிமா வந்துட்டு வந்திருக்க மாட்டார் இன்க்ளூடிங் பேப்ளேட் பஸ் டர்போலுமே பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்துட்டு வந்திருக்க மாட்டார் கைஸ். ஸோ இவர் வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கோங்க. ஸோ இப்போ அவங்க நம்மளுடைய பிளேடர்ஸில் ஃபோர்த் பிளேஸ் பிடிச்சிருக்காங்க. அந்த ஒரு பிளேடர் யாருன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அது வேற இல்லை கைஸ். ஸோ அது வேற இல்லை கைஸ் நம்மளுடைய டைகோ குரகாமே தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபோர்த் பிளேஸில் பார்த்திங்க அப்படின்னா இருக்காரு. ஸோ உண்மையிலே ஒரு வேற லெவலான பிளேடர் கைஸ். ஸோ இவர் பார்த்திங்க அப்படின்னா பேப்ளேட் பஸ் சீசன் ஒன் ஸோ அதுக்கப்புறமேட்டு எவல்யூஷனில் பார்த்திங்க அப்படின்னா வந்திருப்பாரு. ஸோ அதுக்கப்புறமேட்டு இவரை எந்த சீசன்லையுமே வந்துட்டு காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இன்க்ளூடிங் பேப்ளேட் பஸ் டர்போலையுமே பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்துட்டு காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ ரொம்பவே வந்துட்டு ஒரு பவர்ஃபுல்லான பிளேடர் தான் பட் ஆனால் ஏன் இவர் வந்துட்டு எந்த சீசனுமே வந்துட்டு காமிக்கல அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா தெரியல. ஸோ எனக்கு பார்த்திங்க அப்படின்னா பேப்ளேட் பஸ் டர்போவில் டைகோ வந்திருந்தால் இன்னும் வந்துட்டு மாசம் வந்துருக்கோங்க. ஸோ ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பிளேடர் கைஸ். ஸோ இவர் பார்த்திங்க அப்படின்னா பேப்ளேட் பஸ் எவல்யூஷன்லையுமே பார்த்திங்க அப்படின்னா காமிச்சிருப்பாங்க. ஸோ ரொம்பவே வந்துட்டு ஒரு பவர்ஃபுல்லான பிளேடர். ஸோ இவருடைய பே பார்த்திங்க அப்படின்னா தூம் சைசர். ஸோ இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஒரு பவர்ஃபுல்லான பே கைஸ். ஸோ இதனால் பார்த்திங்க அப்படின்னா ஷேடோ பேவுமே பார்த்திங்க அப்படின்னா தோக்கடிக்க முடியும். ஸோ இப்போ அவங்க நம்மளுடைய லிஸ்ட்டில் அந்த ஒரு தேர்டு பிளேஸை பிடிச்சிருக்கா அந்த ஒரு தரமான பிளேயர்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அது கைஸ் நம்மளுடைய ரென்பூசன். ஸோ ரென்பூ தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு தேர்டு பிளேஸில் பார்த்திங்க அப்படின்னா இருக்காரு. ஸோ இவருமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பவர்ஃபுல்லான பிளேயர் ப்ளஸ் இவர் வந்துட்டு ஒரு பிக் ஃபைவ் பிளேடர். ஸோ இவர் பார்த்திங்க அப்படின்னா பேப்ளேட் பஸ் எவல்யூஷனில் தான் பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரடியூஸ் வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்காமட்டு எந்த ஒரு சீசனுமே வந்துட்டு காமிச்சிருக்க மாட்டாங்க. இவருடைய பே நேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஷெல்டர் ரெகுலர்ஸ் கைஸ். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு தரமான பேப்ளேட் கைஸ். ஸோ இதை வச்சு தான் பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமாக ஹண்ட்ரட் பிளேடர்ஸ் டெஸ்ட்டில் வந்துட்டு ஜெயிப்பார். ஸோ நெக்ஸ்ட் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஜாண்டர் வந்துட்டு ஜெயிப்பார் கைஸ். ஸோ உண்மையிலே ஒரு வேற லெவலான பிளேடர் பட் ஆனால் இவர் வந்துட்டு பேப்ளேட் பஸ் எவல்யூஷன் கம்மிட்டு எந்த ஒரு சீசனுமே பார்த்திங்க அப்படின்னா வந்திருக்க மாட்டார். ஸோ இன்க்ளூடிங் பேப்ளேட் பஸ் டர்போலையுமே பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்துட்டு வந்திருக்க மாட்டார் கைஸ். இப்போ அவங்க நம்மளுடைய பிளேடர்ஸ் டெஸ்ட்டில் செகண்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கா அந்த ஒரு தரமான பிளேடர் யான்னு பார்க்கலாம் கைஸ். ஸோ அது கைஸ் நம்மளுடைய கூசா ஆக்கர்மேன் தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு செகண்ட் பிளேஸை வந்துட்டு பிடிச்சிருக்காரு. ஸோ ரொம்பவே வந்துட்டு ஒரு பவர்ஃபுல்லான பிளேடர். ஸோ எனக்கு வந்துட்டு கூசா வந்துட்டு பர்சனலாக ரொம்பவே வந்துட்டு பிடிக்கும். ஸோ ஏன்னா வந்துட்டு இவர் வந்துட்டு வால்ட்டுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக தான் பார்த்திங்க அப்படின்னா பேப்ளேட் பஸ் எவல்யூஷன் வந்துட்டு காமிச்சிருப்பாங்க. ஸோ இவர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேலன்ஸ் டைப் பிளேடர். ஸோ இவருடைய பே நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஆல்டர் கோர்கனைட். ஸோ இவர் ஏன் வந்துட்டு மற்ற எந்த சீசனுமே வந்துட்டு கொண்டு வரலன்னு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரியல. ரொம்பவே வந்துட்டு ஒரு பவர்ஃபுல்லான பிளேடர் தான். ஸோ என்னுடைய வால்ட்டுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு தாங்க பட் ஆனால் இவர் ஏன் எந்த சீசனுமே வந்துட்டு கொண்டு வரலன்னு எனக்கு தெரியல. ஸோ இவர் பார்த்திங்க அப்படின்னா பேப்ளேட் பஸ் எவல்யூஷன் கம்மிட்டு எந்த ஒரு சீசனுமே வந்துருக்க மாட்டார் இன்க்ளூடிங் பேப்ளேட் பஸ் டர்போலையுமே பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்துருக்க மாட்டார். ஸோ இவர் எல்லா சீசனும் வந்துட்டு வேறு லெவலில் பார்த்திங்க அப்படின்னா இருக்கோங்க. ஸோ இப்போ அவங்க நம்மளுடைய பிளேடர் ஸ்டெஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கா அந்த ஒரு தரமான பிளேடர் சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அது வேற இல்லை கைஸ் நம்மளுடைய ரேண்டரோ. நம்மளுடைய ரேண்டரோவை பார்த்திங்க அப்படின்னா சீசன் ஒன் பேப்ளேட் பஸ் அதுக்காக பார்த்திங்கன்னா சீசன் டூ பேப்ளேட் பஸ் எவல்யூஷனில் வந்துட்டு காமிச்சிருப்பாங்க. ஸோ பேப்ளேட் பஸ் எவல்யூஷனில் இவர்கிட்ட இருந்த பே என்னன்னு கேட்டிங்கன்னா அதுதான் பார்த்திங்க அப்படின்னா பர்ஸ்டெக் ராக் டவர். ஸோ பேப்ளேட் பஸ் டர்போவில் பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்துட்டு காமிச்சிருக்க மாட்டாங்க பட் ஆனால் நம்மளுடைய ரேண்டரோட பிரதரான ரஞ்சிராவை பார்த்திங்க அப்படின்னா பேப்ளேட் பஸ் டர்போவில் வந்துட்டு காமிச்சிருப்பாங்க. ஸோ பேப்ளேட் பஸ் டர்போவில் நம்மளுடைய ஐகர் அகபானைக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக தான் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ரஞ்சிரோ கேமை வந்துட்டு காமிச்சிருப்பாங்க கைஸ். ஸோ நம்மளுடைய வால்ட்டுக்கு எப்படி நம்மளுடைய ரேண்டாரோ ஸோ அதே மாதிரி நம்மளுடைய ஐகருக்கு நம்மளுடைய ரஞ்சிரோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு கைஸ். ஸோ இவங்க ரெண்டு பேரும் நம்ம இப்போ விட்டுட்டோம் நம்மளுடைய பேப்ளேட் பஸ் சீசன் சிக்ஸ் அதாவது பேப்ளேட் பஸ் டிபியில் பார்த்திங்க அப்படின்னா இவங்களுடைய இன்னொரு பிரதரான ரேஞ்சோ கியாமா வந்துட்டு காமிச்சிருப்பாங்க. ஸோ நம்மளுடைய ரேஞ்சோ கியாமா பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பேப்ளேட் பஸ் டிபியோடைய ப்ரொட்டாகனிஸ்டான பெல் டைகோ குட்டனுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக தான் வந்துட்டு காமிச்சிருப்பாங்க. ஸோ ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான பிளேடர்ஸ் கைஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். இந்த வீடியோவில் நீங்கள் நம்மளுடைய பேப்ளேட் பஸ் எவல்யூஷன்லேருந்து டர்போக்கு வராத டாப் ஃபைவ் ரொம்பவே பவர்ஃபுல்லான பிளேடர்ஸ் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ உங்களை நாளைக்கு ஒரு தரமாக கைஸ் அது வரை மிஸ் கைஸ் அண்டில் தென் லவ் யூ. திஸ் வெலட் பர்ஸ் இஸ் நம் சைனிங் ஆஃப் நேதி அடி சொல்லி உங்களை மீண்டும் நாளை ஒரு தரமாக கைஸ் அது வரையும் லவ் யூ ஆல் டேக் கேர் பாய்.